फ्रेंड्स वेलकम बैक टू दिव्या सीरी चैनल எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து பாப்பாக்கு வந்து சாப்பாடு ஊட்ட போறோம்ங்க ரொம்ப சிம்பிளா தான் நாங்க பண்றோம் அவ்வளவுதான் நானே எங்க அம்மா பாதி தம்பி ஸ்ரீஜி அவ்வளோதான் ஸோ இங்கே நம்ம தமிழ்நாட்டில் லாக்டவுன் கிடையாது அந்த மாதிரி கோயிலில் வந்து நிறைய கோயில் வந்து ஓப்பனில் இருக்காங்க ஓப்பனில் வச்சுருக்காங்க நம்மளே பூஜை பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் இருக்க போது அதை நான் வீடியோவில் சொல்லிக்கிறேன் அண்ட் தென் ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே கீழே இருக்கிறதுக்கு தான் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே கூட இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஆன் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோஸ் மிஸ் ஆகாது ஸோ இதுதான் நாங்கள் ரியா குட்டிக்கு போட போகிற ட்ரெஸ் அதுக்கப்புறம் இந்த வெள்ளிக்கிண்ணம் அம்மா எனக்கு வாங்கி கொடுத்தது ஸோ ரியாக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த ட்ரெஸ் வாங்கினது நாங்கள் வாங்கினது அப்புறம் அம்மா வந்து இந்த வெள்ளி கப்பும் ஸ்பூனும் வாங்கினாங்க பட் நாங்கள் இந்த வளையல் அப்புறம் செயின் மோதிரம் இதெல்லாமே பழசு ஸ்ரேயாவது ஸோ நான் முன்னாடியே சொன்னேன் கோல்டு வாங்காததுக்கு ரீசன் இந்த கிண்ணம் பார்த்திங்கன்னா ரொம்ப பிளெயினாக இருக்குது இப்படி தான் ஆக்சுவலி வாங்கணும் ரொம்ப டிசைன் போட்டது வாங்கினா அதை வந்து ஒரு மாதிரி அழுக்கு க்ளீன் பண்ணும்போது கொஞ்சம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்காது இந்த மாதிரி பிளெயினாக சாமி படம் போடாமல் சின்ன பவுலாக வாங்கினா அதுவும் குட்டி ஸ்பூனாக வாங்கினா அந்த குட்டி வாய்க்குள்ளே போகிற மாதிரி இருக்கணும் பெரிய ஸ்பூனாக வாங்காமல் ஸோ அதை நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் பார்த்து வாங்கியிருக்கோம் பவுல் பார்த்திங்கன்னா நல்ல வெயிட்டு 8000 கிட்ட சொன்னாங்க ஆனால் பார்க்கறதுக்கு சின்னதாக இருக்குது ஏன்னா வெயிட் நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பேங்கிள் இது பார்த்திங்கன்னா ரியா ஸ்ரேயாவோடது ஸ்ரேயாக்கு இப்போ இந்த வலையிலெல்லாம் பத்தலை அதனால் இது ரியாக்கு இனிமேல் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம் ஸோ ஸ்ரேயாக்கு வந்து இன்னொரு செயின் இருக்குது ஸோ இந்த செயின் வந்து ரியா கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் இந்த ரிங்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப க்யூட்டாக இருக்குது ஒன்று கிஃப்டாக வந்தது ஒன்று வந்து நாங்கள் வாங்கினது ஸோ இந்த க்யூட் ரிங்கும் வந்து ஒரு 10 மினிட்ஸ் போட்டுக்குவோம் ஆனால் போட்டால் பத்திரமா இருந்துக்கணும் ஏன்னா குழந்த வாயில் கையை வைப்பாங்க ஸோ அதனால் ஸோ இது எல்லாமே எதுவுமே வந்து நாங்கள் புதுசு வாங்கலைங்க பழசே தான் வாங்கிட்டு கொஞ்சம் பழசே தான் யூஸ் பண்ணுறோம் ரியா ஸ்ரேயாக்கு என்ன வாங்கினோமோ என்ன போட்டோமோ அதையே தான் போட்டுறோம் ஸோ ரியாக்கு வந்து வலையில் இப்போதைக்கு கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு போட்டு பார்த்தோம் பட் இன்னொரு 2-3 மினிட்ஸ் போகும்போது எனக்கு தெரிஞ்சு அவளுக்கு அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தோணுது ஸோ அவ்வளோதாங்க ஸோ இந்த கொஞ்சம் ஆல்டர் பண்ணியிருக்கோம் நான் உங்களுக்கு வந்து போத்தீஸில் வாங்கியிருந்தேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ இது கொஞ்சம் நாங்கள் ஆல்டர் பண்ணியிருக்கோம் அவ்வளோதான் ஸோ இந்த ட்ரெஸ்ஸு இதெல்லாம் போட்டு பார்த்துடலாம் ஸோ பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் போட்டாச்சு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது அவளே அவள் ட்ரெஸ் எடுத்து எடுத்து தூக்கி தூக்கி பார்த்துக்கிறா பாருங்கள் நாங்களாம் ரசிச்சுக்கிட்டே உட்காந்துருந்தோம் டைம் போகிறதே தெரியல ஆக்சுவலி எங்கள் அம்மா தான் அதுக்கப்புறம் ஐயோ நல்ல நேரம் முடிய போகுது சீக்கிரம் வாங்க போகலாம் அப்படின்ட்டு ஸோ எல்லோரும் அது ட்ரெஸ்ஸு அந்த நகை எல்லாம் போட்டு விட்டுட்டு சுற்றியும் உட்காந்து அவளை தான் பார்த்துட்டு இருந்தோம் ஸோ அவள் ட்ரெஸ் வந்து கலர் கலராக இருக்கிறதுனால தூக்கி தூக்கி பார்த்துக்கிறது அதெல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சம் கேப்சர் பண்ணியிருக்கேன் என்னால் நிறைய கம்ப்ளீட்டாக வீடியோஸ் எடுக்க முடியல பார்த்தீங்கன்னா நானே தான் சிங்கிள் ஹேண்டட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் நானே வீடியோ எடுக்கணும் நானே எடிட்டிங் பண்ணணும் எனக்குன்ட்டு வந்து யாரும் இப்போ ஸ்ரீஜி கூட ஒரு 2 நிமிஷம் வீடியோலாம் எடுக்க மாட்டாங்க ஸோ அதனால தான் நிறைய கிளிப்ஸில் வந்து நான் இருக்கவே மாட்டேன் நானாக செல்ஃபி கேம் பிடிச்சி செல்ஃபியில் பேசினா உண்டு வீடியோஸு ஸோ அதனால தான் நிறைய வீடியோஸில் வந்து நான் மற்றவங்கள காமிப்பேன் ஆனால் நான் இருக்க மாட்டேன் ஏன்னா எடுக்கிறதே நான் தான் அண்ட் தென் எடிட்டிங்க்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சு இல்லைனா நான் நேற்றே போஸ்ட் பண்ணியிருப்பேன் இது வந்து ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் தாங்க சின்ன ஒரு கோயில் க்ரௌடெல்லாம் இல்லை நாங்கள் வந்து பார்த்து தான் போனோம் க்ரௌடட் பிளேஸ்க்கு போகக்கூடாது ஸோ இவங்க முன்னாடி நாங்கள் பேசணும் அவங்க வந்து நீங்களே பூஜை பண்ணிக்கோங்க அப்படின்ட்டாங்க ஸோ வர்றவங்க வந்து அவங்களே பூஜை பண்ணிக்கணும் ஊதுபத்தி எல்லாம் காட்டி நாங்கள் ஆல்ரெடி வந்து படையல் வச்சிட்டோம் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு வீட்டில் ஒரு படையல் வச்சாச்சு நம்ம இது பாயசம் அப்புறமா பொங்கல் அப்புறம் மெயினாக கொழுக்கட்டை இதெல்லாம் வந்து ஒரு படையல் வச்சாச்சு வீட்டில் வச்சு சாமி கும்பிட்டுட்டோம் அதெல்லாம் நான் எடுக்கலை அதுக்கப்புறமா இங்கே கோயிலுக்கும் ஒரு இது எடுத்துகிட்டு வந்தோம் ஸோ யாராவது 1-2 பேர் இருந்தால் அவங்களுக்குமே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இங்கே தான் வச்சு ரியா குட்டிக்கு வந்து ஊட்ட போகிறோம் சாப்பாடு ஸோ பார்த்திங்கன்னா அம்மா வந்து பூஜை பண்ணுறாங்க அம்மா பூஜை பண்ணிவிட்டு அங்கே கீழே எல்லாமே வச்சுருக்காங்க நம்ம செஞ்சதெல்லாம் செஞ்சு கொண்டு வந்ததெல்லாம் ஸோ பாப்பாவுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வீட்டுக்கு போய் சாப்பிட போகிறோம் நாங்கள் வந்து சிம்பிளாக இப்படி தான் செஞ்சுக்கிட்டோம் இல்லைனா குருவாயூர் போய் தான் நாங்கள் செஞ்சுருப்போம் கண்டிப்பாக ஸோ சப்போஸ் இந்த லாக்டவுன்லாம் 2-3 மாதத்தில் முடிஞ்சதுனால் இன்னொரு டைம் நாங்கள் குருவாயூர் போயிட்டு துலாபாரம்லாம் கொடுக்குறதா வேண்டியிருந்தோம் அதெல்லாம் கண்டிப்பாக செய்யணும் எங்களுக்கு அது ஒரு ஃபீல் எப்போவும் ஸ்ரீஜிக்கு இருந்துகிட்டே இருக்குது எனக்கும் இருந்துகிட்டே இருக்குது சரி ஓகே நம்ம வந்து இப்போ சிச்சுவேஷன் இப்படி இருக்கிறதுனால
நம்மளும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அடாப்ட் ஆகிக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், எங்கள் அம்மா வந்து தீபாராதனையெல்லாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் பிரசாதம் வந்து கொண்டு கொடுத்தாங்க. பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல் ஏன் இந்த கலரில் இருக்குன்னா சர்க்கரை வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக போட சொன்னேன் நான், இது வெல்லம் வந்து ரொம்ப கம்மியாக போட சொன்னேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஷீஜி வந்து வைக்கிறாங்க, அதுக்கப்புறம் நான் ஊட்டி விட்டேன், அதுக்கப்புறம் ரியா ஊட்டி விட்டா. நாங்கள் நிறைய நிறையா வைக்கலை, பேருக்கு ஜஸ்ட் பேருக்காக அந்த அந்த டேயில் ஊட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம். நல்லா வந்து வேக வச்சாச்சு அந்த பொங்கலை. சர்க்கரையும் நான் சொன்ன மாதிரி கம்மியாக இருக்கிறனால தான் அந்த கலரில் இருக்குது. அவள் வந்து அப்படியே ஜொல்லூத்துறா அதை வந்து டேஸ்ட் பண்ணிவிட்டு, அவளுக்கு எதுவும் மாறி இருக்குது அந்த எக்ஸ்ப்ரெஷன் நான் கேப்சர் பண்ணியிருக்கேன், அவளோட ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன். ஸோ அதுக்கப்புறம் நானும் கொடுத்தேன், நான் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்ரீயா ஸ்ரேயா தான் கொடுத்தேன் தேர்டு. அடுத்தது எங்கள் அம்மா கொடுத்தாங்க, எங்கள் அம்மா அப்புறமா கடைசியில் கொடுத்துக்கிறேன் அப்படின்ட்டாங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவளுக்கு வந்து அந்த ட்ரெஸ்ஸு வந்து எப்படா அவள் எடுக்கணும் அப்படின்ட்டு நினச்சிட்ருக்கா. நான் உங்ககிட்ட எடுக்கும் போதே சொன்னேன், குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் வந்து கண்டிப்பாக கம்ஃபர்டபுளாக இருக்காது, பட் ட்ரெடிஷ்னல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஏதோ ஒரு 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 விசேஷம் அப்படிங்கும்போது இது போட்டு பண்ணால் தான் நமக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். ஸோ அவள் அது வரைக்கும் அதை எடுத்துட்டு எங்களுக்கெல்லாம் ஒரே இதாக இருந்துச்சு, ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்படி நம்ம அந்த வேலையை முடிச்சுட்டு தான் போய் ஆகணும். வந்தனையும் ஃபஸ்ட்டு நாங்கள் ட்ரெஸ் தான் ரிமூவ் பண்ணோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து நல்லபடியாக சாப்பாடெல்லாம் ஊட்டிட்டேன், நிறைய எனக்கு வீடியோலாம் எடுக்க முடியல, ஏன்னா ரியா வந்து அழுதுகிட்டே இருந்தா, அவளுக்கு அந்த பாவாடை சட்டை வந்து ரொம்ப ஒரு மாதிரி அன்இீஸியாக இருந்திருக்கு போல், அதனால ஒரு மாதிரியே இருந்தா, அதனால வீடியோஸ் எதுவுமே நாங்கள் எடுக்கல. நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக நான் போட்டனையுமே வீடியோஸ் கேட்டீங்க, எதா அக்கா ப்ளீஸ் எனக்கு வீடியோ போடுங்க, முடிஞ்சால் லைவ் போடுங்கன்னெலாம் சொன்னீங்க. எனக்கு இங்கே நெட்ஒர்க்கும் சரியாக கிடைக்கல, அதனால் சாரி, என்னால் எதுவுமே எடுக்கல, எடுக்க முடியல. ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி எல்லாத்துக்குமே.